BTS in அன்பிரங்களுக்கு வணக்கம் guys. So இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு டேவை உங்களுக்கு மாத்தி கொடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா சண்டே தமாலா மாத்தி கொடுக்க போறேன். ஏன்னா இனிமேல் சண்டே மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆக்க போறது. வரப்போற ஒரு வீக்கோட சாட்டர்டேவும் உங்களுக்கு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரிங் சாட்டர்டேவா இருக்க போகுதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், 7 நாள் சும்மா ஒரு போரிங்காக போச்சு, செம்ம கடுப்பாக இருக்கும். திடீர்னு ஒரு ஃபெஸ்டிவல் வருதுன்னா இல்லட்டினா வந்து டக்குனு ஒரு ஸ்போர்ட்ஸ் டே வருதுன்னா ஒரே மாஸ் மூமெண்ட் இருக்குங்க, அதுக்கு அப்படி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு மூமெண்ட் தான் இனிமேல் வந்து உங்கள் யூடியூப்லேயே உங்களுக்காக பிடிஎஸ் கொண்டாந்து இருக்காங்க. சிம்பிளாக சொல்லலாம், யார் யாரோட விலாகை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம், பட் பிடிஎஸ் எப்பயாச்சும் விலாக் பண்ண மாட்டாங்களா? அவங்க டெய்லி லைஃப்பில் அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, அவங்க லைஃப் எப்படி தான் போகுது, காலைல எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் எங்கள் பசங்களை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது, அது மாதிரி அவங்க என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய மனசில் ஓடும். அட்லாஸ்ட் அது பதிலாக வந்து கிம் தேங் காதிலே கேட்டுச்சு போல், ஏன்னா கிம் தேங் விலாக் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு, நாங்கள் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போட்டு நீங்களும் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக மக்களாக மிஸ் பண்ணுவீங்களா? அது கிம் தேங்கப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டீங்க, வாய்ப்பே இல்லை ராஜா தான். ஸோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் இனிமேல் யார் யாராவது வர போகிறது, எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிம்பிளாக அவங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் என்னென்னா பிடிஎஸ் மேக்கிங் விலாக்ஸ் ஆன் எவ்ரி சாட்டர்டே, அதை எப்படி பார்க்குறது, ஃப்ரீயாக பார்க்குறது, எங்கே பார்க்குறது, அண்ட் என்னென்ன விலாகிங் அவங்க பண்ண போகிறாங்கன்னா பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்காரன் இப்போ கேவல கேவலமான திட்டான் தோஸ் தயவு செஞ்சுன்னு வந்து நான் பார்க்குற ஒரு மனுஷனும் உங்கள் ஷேர் அழுத்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிவிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாலும் தம்பி பிரதர் ரொம்ப பாவம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு வேளை நீங்கள் பண்ணாமல் இருந்தா. ஸோ இந்த நியூஸோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நேற்று சாட்டர்டே பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு டக்குன்னு ஒரு ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி கிம் தேங்கோட ஒரு விலாக் வந்துச்சு. ஸோ அதை பார்த்து நானே செம்ம இம்ப்ரெஸ், என் தலைவன் டிரைவிங்கில் மாஸ்டருங்க ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி டிரைவிங்கோட விலாக் போட்டிருந்தார். சீரியஸ்லி வேறு லெவல் தாறுமாக இருந்துச்சு, ஒருவேளை இது மட்டும் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் லேட்டர் பார்க்க பார்க்க தான் தெரிஞ்சிச்சு, அவர் மட்டும் இல்லை இனிமேல் வரப்போகிற ஒரு பர்சனோட விலாகும் வரப்போகுது. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக எவ்ரி சாட்டர்டே 3:37 PM மதியான டைமில் அமேசிங்காக உங்களுக்கு சாட்டர்டே பிரியாணி அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயமாக எல்லா வாரம், அதாவது ஜூலை மட்டும் இல்லை ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்க போது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கிம் தேங்கில் வந்து ஒரு அமேசிங்காக தாறுமாறாக கிடச்சிருச்சு. அடுத்த அந்த லிஸ்ட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜெயஹோபிரத் பார்த்திங்கன்னா 16th July அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. அவர் எதை பற்றி பண்ண போகிறா பார்த்திங்கன்னா, அவர் ஒரு சாங் ரெடி பண்ணிட்டுருக்காரு, அதுக்கு பிஹைண்ட் சீன்ஸ் அதுக்கு பின்னாடி என்ன தான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அதுக்கு பதிலாக தான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்காரு ஒரு விலாகிங்காக. ஸோ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் இருக்க போகுதுன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, ஜிமின் வந்து அவரோட பிரேஸ்லெட் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலாக் ரெடி பண்ண போகிறார். ரொம்ப ட்விஸ்டான ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு, அப்படி என்ன தான் ரெடி பண்ணி கொண்டாடான்னு சொல்லி வாட்ச் பண்ணுவோம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா 23rd அன்றைக்கி ஆரமோட அவர் மியூசியமுக்கும் அண்ட் கேலரிக்கும் விசிட் பண்ணுற ஒரு விலாக் வந்து அவர் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆரம்பம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இன்டெலிஜென்ட் பர்சன், ஐக்யூ பர்சன். ஸோ அது மாதிரி இருக்கப்போ வந்து எப்படிப்பட்ட வீடியோ ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ அவர் அன்னைக்கு கொடுப்பார். ஏன்னா ஜின்னோட குக்கிங் வீடியோ வந்து August 13 அன்றைக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சமையல் சேனல் தொடங்கலாம்னு பார்த்துருக்கேன், என் தலைவன் வந்து விலாகிங் மூலியமாக வந்து சமையல் சேனல் தொடங்க போகிறார். அன்றைக்கி வந்து எல்லா நோட்டும் பேடும் எடுத்து ரெடியாக உட்காந்துக்கோங்க, சமையல் குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தாறுமான ஃபுட்டெலாம் வரப்போகுது. ஸோ ஜின் தலைவன் ரெடி பண்ணி கொடுக்க போகிறான். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி, சுகாவோட வுட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் வித்தா பண்ண போகிறாரு, அந்த வித்தையை வந்து ஒரு லாகாக அவங்கள்ட்ட கொண்டு கொடுக்க போகிறாரு. ஸோ எல்லாத்தையுமே வந்து க்யூட்னஸ்க்காகவும் லவ்வுக்காகவும் என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் அண்ட் பிடிஎஸ் அந்த நாளனை காலமே நைட் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த வீடியோ கொண்டாந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்காக நிறைய பேர் மக்கள் ஆர்வமாக சீரியஸாக லவ்விங் மூமெண்ட்டாக வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். எல்லாமே எங்கே பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, பங்க்தன் டிவியோட அஃபிஷியல் சேனல் தான், அதாவது பங்க்தன் டிவின்னு யூடியூப் சேனல் இருக்கும், அங்கே வந்து ஒரு சட்டையும் 3:37 PM மணிக்கு மத்தியானம் வந்து கரெக்டாக லான்ச் ஆகிடும். ஸோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் யாரோட விலாக்கு நீங்கள் மெயினாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அண்ட் அதே மாதிரி நம்ம ஒரு விலாக் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு விடைபெறேன். அண்ட் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் நான் பாவம் ஸோ பண்ணி விட்டுருக்கேன் சொல்லிட்டு விடைபெறேன். அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷனும் டெய்லி வந்து சந்திக்கிறேன், விடைபெறேன். டாடா பாய் பாய், சரங்கே டேக் கேர், என்ஜாய் பண்ணுங்கள், பாய் பாய்.